வணக்கம். ஸோ இன்னைக்கு என்னன்னா, முதல் முறையா ஒரு மூவி ரிவ்யூ. மூவி ரிவ்யூவில் வந்து என்ன படம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாவக்கதைகள். பாவக்கதைகளை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஜென்ரலாக பாவக்கதைகள் என்ன அப்படின்னா, இது ஒரு ஆந்தாலஜி ஃபிலிம். அதாவது நிறைய சின்ன சின்ன கதைகள் இருக்கும், அது கம்பைனாக நமக்கு 2.5 மணி நேரத்துக்கோ இல்லை 2.5 மணி நேரத்துக்கோ காட்டுவாங்க. 4 வேற வேறையான கதைகள் இந்த மாதிரி. இப்போ சமீபமாக இப்போது இந்த மாதிரி நிறைய கதைகள் வந்துருச்சு. இப்போ வந்து இப்போது நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ வந்த படம் பாவக்கதைகள். இதில் பார்த்திங்கன்னா முதல் படம் தங்கம். அதை வந்து இப்போ சூரரை போற்று டைரக்டர் சுதா குங்காரா வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஷான் கருப்புசாமி வந்து கதையில் கோரைட்டராக இருந்திருக்காரு. அது ஒரு மிகப்பெரிய விஷயம். அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள். ரெண்டாவது செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா கௌதம் வாசுதேவ மேனனோட அவரோட படம் வான்மகள். அப்புறம் மூணாவது என்ன அப்படின்னா, விக்னேஷ் சிவன் அவர் டைரக்ட் பண்ண லவ் பண்ணா உற்றணும். நாலாவது கதை என்ன அப்படின்னா, வெற்றிமாறன் டைரக்ட் பண்ண ஓர் இரவு. ஓகேவா? ஸோ இந்த 4 கதைகள். இப்போ ஆந்தாலஜியில் என்ன ஒரு இஷ்யூ இருக்கு அப்படின்னா, வெவ்வேறான கதைகளை வந்து அவங்க ஒரு 30 மினிட்ஸ்க்கோ இல்லை 25 மினிட்ஸ்க்கோ சொல்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட மைண்ட் வந்து என்ன ஆகிடும்னா, அந்த 4 கதைகளோ இல்லை 5 கதைகளை காட்டுறாங்களோ அந்த கதைக்குள்ளே நம்ம வந்து எது பெஸ்ட்டுன்ற மாதிரி நம்ம ஆரம்பிச்சிடுவோம். ஏன்னா அது நேச்சராகவே ஒரு 4 கதையை ஒன்றா பார்க்குறோம். வேறு வேறு கதைகள் ஆனாலும் 4 கதையை ஒன்றா பார்க்குறோம் அப்படின்னா, அந்த 4 கதையில் வந்து எது பெஸ்ட்டு, எது பரவாயில்லாமல் இருக்குது, எதில் என்ன இஷ்யூ இருக்குன்றத வந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ அது ஒரு ஆந்தாலஜியில் அது ஒரு பிக்கஸ்ட் ட்ராபேக் ஃபார் மூவி மேக்கர்ஸ். ஏன்னா அந்த நாளில் எது பெஸ்ட்டுன்ற மாதிரி நம்ம திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம் இல்லையா? ஸோ அதே இஷ்யூ தான் இந்த கதையிலையும் நமக்கு வருது. இப்போ முதல் படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, தங்கம் படத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயராமோட பையன் காளிதாஸ் ஜெயராம் நடிச்சிருக்காரு. பாக்கியராஜோட பையன் சந்தனும் இருக்காரு. அதுக்கப்புறம் மற்றவங்கெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஆக்டர்ஸ் தான். ஸோ இந்த கதை பேசிக்காக எதை பற்றியானது அப்படின்னா, ஒரு திருநங்கை, அதாவது ஒரு ஒரு பையன், அவங்கிட்ட இருக்கிற அந்த பெண் தன்மை. ஸோ அதனால் அந்த பெண் தன்மை இருக்கிறதுனால ஊரில் அவனுக்கு என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்குது, அவன் என்ன வேலை பார்க்குறான். ஸோ அவனை 2-3 பேர் அப்பப்போ ஃபாலோ பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு பையன் தன்னோட பள்ளிப்பருவ நண்பன் மேலே ஒரு காதல் உருவாகுது. ஆனால் அந்த நண்பனுக்கு வந்து அவனோட தங்கச்சி மேலே ஒரு காதல் உருவாகுது. கடைசியில் அவன் என்ன பண்ணுறான், இவங்களோட காதலுக்காக அவன் என்ன பண்ணுறாங்கிறது தான் கதை. இதில் வந்து அவங்க வெவ்வேறு ஜாதி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்க சேர்த்திருப்பாங்க. இது வந்து முதல் கதை. அந்த ரெண்டாவது படம் அது என்ன அப்படின்னா, வான்மகள். இதனோட டைரக்டர் வந்து வாசுதேவ மேனன். அவரும் அப்பாவாக நடிச்சிருக்கார். 2 பெண் குழந்தைகளை பெற்ற ஒரு அம்மா அப்பாவுக்கு திடீர்னு ஒரு ஏற்பட்ட அசம்பாவித சம்பவத்தால் நடக்கிற மீதி கதை தான் இந்த வான்மகள். இந்த கதையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த பர்டிகுலர் குடும்பம், அதாவது ஒரு ஒரு பொண்ணு இருக்காங்க, அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு நடக்கக்கூடாதது நடக்குது. அப்படி நடக்கிறப்போ அவங்க அதனால் பாதிக்கப்பட்டு என்னவெல்லாம் டிசைட் பண்ணுறாங்க, ஊருக்காக எப்படி பயப்படுறாங்க, இல்லை ஊர் என்ன சொல்லிடுமோ அப்படின்னு அவங்க என்ன மாதிரியான திக்கிங்கில் இருக்காங்க அப்படின்றத கொஞ்சம் நுணுக்கமாக ஒரு அம்மாவோட பார்வையை வச்சு அந்த படத்தை வாசுதேவ மேனன் சொல்லியிருக்காரு. இது வந்து ரெண்டாவது கதை. மூணாவது கதை வந்து விக்னேஷ் சிவனுடையது. விக்னேஷ் சிவன் வந்து நமக்கு தெரியும், ஒரு 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 கலகலப்பான டைரக்டர். இதில் வந்து ஒரு லவ் பண்ணால் உற்றணும் அப்படின்னு என்ன சொல்கிறது, ஒரு டிஃப்ரெண்ட்டான லவ் ஸ்டோரியை கொஞ்சம் காமெடி கலந்து சொல்லியிருக்கிறாரு. அவரோட அட்டெம்ப்ட் உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டியது. ஏன்னா ஒரு சீரியஸான கதையை எப்படி நம்ம கொஞ்சம், அதாவது அங்கங்கே ஒரு காமெடியை போட்டு சொல்லலாம்,
அப்படின்றத சொல்லியிருக்காரு. கடைசியில் அவர் கொடுக்குற அந்த ட்விஸ்ட்டும் நல்லா இருக்கு. ப்ளஸ் அஞ்சலி வந்து ரொம்ப போல்டாக நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். பார்த்தீங்கன்னா அஞ்சலி இருக்காங்க, அப்புறம் நம்ம ஹிந்தி ஆக்ட்ரஸ் கல்கி இருக்காங்க. ஸோ மற்றவங்க எல்லாம் நமக்கு அறிமுகம் இல்லாத அல்லது அறியப்படாத கேரக்டர்ஸ் தான். ஆனால் இந்த படத்தோட அந்த கதையை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தெலுங்கு வாடை அடிக்குது. ஸோ அது கொஞ்சம் ஒரு ஒரு ட்ராபேக் நமக்கு, அது அதாவது தமிழ்நாட்டு ஆடியன்ஸுக்கு அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மேபி அவர் பர்பஸாகவே அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்காருங்கிறது தெரியுது. ஏன்னா அவர் அங்கங்கே வச்சிருக்கிற அந்த கேரக்டர்ஸ், அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்குது. கடைசியாக வந்து வெற்றிமாறனோட படம், அதில் வந்து பிரகாஷ்ராஜ் நடிச்சிருக்காங்க, கூடவே சாய் பல்லவி நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து மற்ற மூணு படத்தை விட கொஞ்சம் எமோஷ்னலாக நம்மளை வந்து கொஞ்சம் அதிகமாகவே தாக்குது. ஆனால் பட் என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னா, இந்த படம் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த காதல் அல்லது ஆவணக்குலைகள் ரிலேட்டடாக நிறைய படம் நம்ம பார்த்துருப்போம், அதனோட சாயல் வந்து இங்கே இந்த படத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால என்னதான் அவர் வந்து ரொம்ப எமோஷ்னலாக நம்மளை வந்து டச் பண்ணாலும், நம்மளோட கம்பாரிசன் அந்த மாதிரி ஆல்ரெடி பார்த்த படங்களோட நம்ம போகிறதுனால எனக்கு என்னமோ ரொம்ப என்ன வந்து அஃபெக்ட் பண்ணலை. பட் ஆனால் இதில் ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, பிரகாஷ்ராஜ் சாய் பல்லவியோட நடிப்பு உண்மையிலே சான்ஸே இல்லை. ஸோ அது வந்து டெஃபினட்டாக நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம். அதே மாதிரி முந்தின படத்தில் அஞ்சலியும் வந்து ரொம்ப போல்டாக நடிச்சிருக்காங்க, அவங்களையும் டெஃபினட்டாக பாராட்டணும். பட் ஸ்டில் அந்த அஞ்சலியோட அந்த சொந்த வாய்ஸ் இருக்கு இல்லையா, அது சில நேரங்களில் நம்மளை வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுது. அது அது ஒரு மாதிரி அந்த வாய்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு குழந்தைத்தனமாக தமிழை ஒரு மாதிரி, இப்போ நான் எப்படி தமிழை கொஞ்சம் சுமாராக பேசுகிறேனோ அந்த மாதிரி பேசுகிற அந்த கேரக்டருங்கிறதுனால அது கொஞ்சம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது அந்த படம். இப்போ அந்த வாசுதேவன் மேனன் படத்தை எடுத்திங்கன்னா, வான்மகள் படத்தை எடுத்திங்கன்னா, அது ஒரு சென்சிட்டிவான சப்ஜெக்ட், ஒரு சென்சிட்டிவான சப்ஜெக்ட் ஆனாலும் பட் அதில் வந்து என்ன சொல்கிறது, எல்லாரையும் விட கொஞ்சம் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறது சிம்ரன் தான். ஆனால் சிம்ரனுக்கு வந்து ரொம்ப வயசானது தெரியுது, பழைய நம்ம பார்த்த சிம்ரனா இவங்க அப்படின்ற தோன்ற மாதிரி தான் இருக்காங்க. பட் ஸ்டில் சிம்ரன் வந்து ரொம்ப நல்லா அவங்க பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் வாசுதேவ மேனன் வந்து கொஞ்சம் அடக்கிதான் வாசிச்சிருக்காரு, அவர் பர்பஸாக பண்ணியிருக்காரு அப்படின்றது தான் தெரியுது. ஏன்னா அது மனைவிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குற கேரக்டர் அப்படிங்கிறதுனால அவர் கொஞ்சம் அடக்கி நடிச்சிருக்கலாம். அதே மாதிரி முதல் படத்தில் பார்த்தீங்கன்னா, தங்கம் படத்தில் உண்மையிலேயே ஜெயராமோட பையன் வந்து மிக பிரமாதமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒரு திருநங்கையாக போகிற ஒரு பையனோட அந்த கேரக்டர் வந்து அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாரு. பாக்யராஜோட பையன் சந்தனுவுக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு ஸ்கோர் பண்ணுற படமாக இல்லைன்னாலும் அவர் வந்து தன்னோட ரோலுக்கு வந்து உண்மையிலேயே நல்லாவே சப்போர்ட் பண்ணியிருக்காரு. சரி, இப்போ வந்து இந்த படங்களை பற்றியெல்லாம் பார்த்துட்டோம், அதில் இருக்கிற ஒன்று ரெண்டு விஷயங்களையும் நம்ம ஷேர் பண்ணிட்டோம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இப்போ இந்த நாலு படங்களிலுமே ரொம்ப அதாவது அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஏன்னா இவங்க எல்லாமே வந்து ஒரு எமோஷனுக்கும், இல்லை இப்போ சமூகத்தில் இப்போ இருக்கிற அந்த ஜாதி வேறுபாடு ஆகட்டும், இல்லை ஒரு பையனோட அந்த கேரக்டர் அதாவது ஆண் தன்மையிலிருந்து பெண் தன்மைக்கு மாறுவதாகட்டும், இன்னொரு படத்தில் வேற இதில் அவங்க கல்யாணம் பண்ணிட்டு அதாவது தனக்கு பிடிக்காதவங்களை கல்யாணம் பண்ணிட்டதுனால அந்த செய்கிற அந்த ஆணவ கொலையாகட்டும், ஸோ எல்லாமே நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்த விஷயங்கள் தான் அப்படின்னாலும் இந்த டைட்டிலில் பாவ கதைகள் அப்படின்னு போட்டதுனால ஒவ்வொரு கதையிலுமே கொஞ்சம் சோகம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிற மாதிரி தெரியுது. மேபி பாவக்கதைகள் அப்படின்னு இல்லாமல் டைட்டில் வேற மாதிரி இருந்திருந்தா கூட பார்க்குற ஆடியன்ஸ், அந்த படத்தை பார்க்குற ஆடியன்ஸ் வேற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருக்கலாம். பட் இதில் வந்து ஆல்ரெடி அந்த டைட்டில்லையே அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்றத சொல்லிட்டதுனால ரொம்பவும் வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இல்லாமல் நமக்கு வந்து ஒரு ப்ரெடிக்டபிள் தான் நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ அது என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அவங்க மேபி டைட்டிலில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு
தோணுது. மற்றபடி அந்தந்த தனித்தனி டைரக்டருக்கு உண்டான கதை ஓட்டமும் பிளஸ் அவங்க அவங்களோட ஸ்டைல் ஆஃப் மேக்கிங்கும் நிச்சயமா இருக்கு. விக்னேஷ் சிவன் பார்த்தீங்கன்னா அவரோட கதையில வந்து டோட்டலா ஒரு தெலுங்கு வாடை பிளஸ் இதுக்கு முந்தின படம், அவர் எடுத்த முந்தின படத்தோட ஒரு ஒன்று ரெண்டு கைண்ட் ஆஃப் அந்த டச் அண்ட் ஃபீல் இருக்கு. சுதா கொங்காராவோட படம் வந்து டோட்டலா சூரலை போட்டுருக்கு, அப்படியே கான்ட்ராஸ்டா இன்னொரு கதையை அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த படமும் உண்மையிலேயே நம்ம பாராட்டணும். ஸோ ஆக மொத்தத்தில் இந்த பாவ கதைகள் என்ன அப்படின்னா உண்மையிலேயே கொஞ்சம் சோகமான கதைகள் தான். சமூகத்தில் இருக்கிற விஷயங்களை தான் அவங்க சொல்லியிருக்காங்க, எதையும் அவங்க மிகைப்படுத்தி சொல்லலை. பட் இதில் என்னோட ஒரே ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ சுதா குங்காராவோட படமாகட்டும் அல்லது வெற்றிமாறனோட படமாகட்டும், இப்ப நம்ம வந்து நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லா எங்க இருக்கு அப்படின்னா, ஒரு வீட்டுல இருந்து ஓடி போய் இல்லை வேற சமூகத்திலேயோ வேற ஜாதியிலேயோ கல்யாணம் பண்ற அந்த பொண்ணும் அந்த பையனோட லைஃபை தான் நம்ம பேசுறோம். அதுலதான் நம்மளோட புரட்சி அல்லது ஜாதி மத வேறுபாடு பெரியாரிசம் எல்லாமே நம்ம பேசுறோம். பட் ஆனால் அவங்க அப்படி பண்ணதுனால அவங்களால பாதிக்கப்பட்ட இன்னும் ரெண்டு மூணு பேர், இப்ப இதே நீங்க வந்து அந்த வெற்றிமாறனோட படத்தை பார்த்தீங்கன்னா, பிரகாஷ் ராஜோட பொண்ணு வந்து வேற ஒரு பையனோட ஓடி போயிடுறா, பட் ஷீஸ் நல்லாவே இருக்கா. ஆனா அவ ஓடி போனதுனால இங்க ஃபேமிலியில என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களோட அக்காவோட ஹஸ்பண்ட் வந்து பிரிஞ்சு போயிடுறாரு, அதுக்கப்புறம் இருக்கிற தங்கச்சிங்களுக்கு சரியான வாழ்க்கை அமையறது இல்லை, அல்லது ஃபேமிலியில வந்து சமூகத்துல அவங்கள சேர்த்துக்கிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி செகண்டரி இஷ்யூஸும் இருக்கு, அதையும் நம்ம டெஃபினட்டா சொல்லியே ஆகணும். ஏன்னா காதலிச்சு இன்னொரு பையனோட அவங்க ஓடி போறாங்கன்னா ப்ராப்ளம் வந்து அவங்களோட போயிட்டா பிரச்சனை இல்லை, ஆனா சமூகம் வந்து அப்படி பாக்குறது இல்லை. சமூகம் என்ன பாக்குது அப்படின்னா, அவங்க ஓடி போற ஃபேமிலிய வந்து அவங்க அந்த அளவுக்கு கண்டுக்க மாட்டாங்க, ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் கூட மாட்டாங்க, அல்லது அந்த வீட்டுக்கு போய் வேற ஒரு பொண்ணு எடுக்க மாட்டாங்க, அல்லது ஆல்ரெடி அங்க பொண்ணு எடுத்திருந்தா அவங்களுக்கு உண்டான அந்த சிக்கல்களெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதுவும் நம்ம வந்து யோசிக்கணும். ஆனா ஜென்ரலி ஒரு கதையை சொல்றோம் அப்படின்ற நோக்கத்துல அவங்க அந்த மெயின் அந்த பிரைமரி கேரக்டர்ஸை பத்தி தான் அவங்க அவங்கள சுத்தி தான் கதையை நகர்த்துறாங்களே தவிர, அந்த செகண்டரி கேரக்டர்ஸ் இருக்கு இல்லையா அதனோட பாதிப்புகள் எல்லாம் சிங்கிள் ஒரு லைன்ல முடிச்சிடுறாங்க. நீ ஓடி போனதுனால உன்னோட அக்கா புருஷன் விட்டுட்டு போயிட்டாரு, உன் தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்ற மாதிரி ஒன்று ரெண்டு வார்த்தையில விட்டுட்டு போறது எனக்கு என்னமோ சரியா படலை. ஏன்னா அவங்க ஓடி போனதுனால அதுக்கு பின் உண்டான தாக்கம் அந்த அவங்கள தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களே தவிர, அவங்களால பாதிக்கப்பட்ட இந்த குடும்பம் இந்த குடும்பத்தில் இருக்கிற மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் யாரும் திங்க் பண்ணலைங்கிறது என்னோட வருத்தம். ஸோ இனியாவது இந்த டைரக்டர்ஸ் வந்து, ஸோ ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அந்த சம்பவத்தை சுற்றி இருக்கிற மெயின் கேரக்டர்ஸ் மட்டுமல்ல அதனால் பாதிக்கப்படுற அந்த செகண்டரி கேரக்டர்ஸையும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணணும். அப்படி ஃபோக்கஸ் பண்ணாதான் அது பேலன்ஸ்டாக இருக்கும், இல்லைன்னா நம்ம ஹீரோ ஹீரோயினை சுற்றியே நம்ம கதைகள் நகருமே தவிர அந்த சம்பவங்களால் பாதிக்கப்பட்ட மற்றவங்களோட கதையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அவங்கள பற்றியும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் அந்த உண்மையான வலிங்கிறது தெரியும். இப்போ பிரகாஷ்ராஜ் அந்த முடிவு எடுக்கிறதுக்கு ரீசனே அதுதானே இல்லையா, அவரால் பாதிக்கப்பட்ட குடும்பம் அவரை சேர்த்துக்காத ஊர் மக்கள் அல்லது அந்தந்த சம்பவத்தால் விட்டு விலகி போன அந்த பொண்ணோட அக்கா புருஷன்ன்ற மாதிரியான கிளை கதைகளும் முக்கியம், அவர்களோட வாழ்க்கையும் முக்கியம். ஸோ எது எப்படி செஞ்சாலும் காதல் கல்யாணத்தையோ ஜாதி மதம் தாண்டி செய்கிற கல்யாணங்களையோ அல்லது நம்மள மாதிரி இருக்கிற ஒரு ஆண் ஒரு பெண் தன்மையாக மாறுறதையோ அல்லது ஈவன் லெஸ்பியன்ஸோ, ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூமே நமக்கு வந்து சமூகத்தில் வந்து எதிர்க்கிற விஷயம் இல்லை தான். ஆனாலும் கதைகள் சொல்லும்போது முக்கியமாக அவங்கள மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் அவங்கள சுற்றியே கதைகளை நகர்த்தாமல் அதனோட அந்த சம்பவங்களால் நடக்கிற இன்ன பிற விஷயங்களையும் நம்ம காட்டணும். அப்படி காட்டினாதான் அது ஒரு வெல் பேலன்ஸ்ட் கதையாக இருக்கும், இல்லைன்னா அது ஒரு ஹீரோ ஹீரோயின் வர்ஷிப் கதையாக தான் இருக்கும் அப்படின்றத நிச்சயமா நான் சொல்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த விஷயங்கள் தான் இங்கேயும் டிராபேக், நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக அந்த மெயின் கேரக்டர்ஸ்லேயே இருக்கே தவிர அதனால் பாதிக்கப்பட்ட செகண்டரி கேரக்டர்ஸ் மேலே இல்லைங்கிறத சொல்லி. ஸோ முதல் முறையாக ஒரு மூவி ரிவ்யூஸ் போட்டிருக்கேன், நிச்சயமாக உங்களுக்கு வந்து அது பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ என்னோட அலசல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிச்சயமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஆதரவை கொடுங்க.
ஸோ ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வீடியோஸை பார்த்துட்டு இருக்கீங்க, அது எனக்கு தெரியுது. அதனால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாட் ஓன்லி மூவி ரிவ்யூஸ், ஜென்ரலாக எல்லாமே ஜனரஞ்சக சேனலாக இருக்குன்றதுல எந்த ஒரு வேறுபாடும் இல்லை. ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர். பாய் பாய்.